ஒரு காட்டு பகுதியில் ஒரு எருமை மாடு நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப அடர்ந்த காட்டு பகுதியில் ஒரு குகையை பார்த்துச்சு. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு குளமும் குளத்தை சுற்றி நிறையா புல்லும் இருந்துச்சு. நம்ம வாழ்கிறதுக்கு இதுதான் சரியான இடம்னு நினச்சிச்சு. உடனே அந்த குகையை தன்னோட வீடாக்கிக்கிட்டு அங்கேயே வாழ ஆரம்பிச்சிச்சு. அங்கே இருந்த மற்ற காட்டு விலங்குகளில் ஒன்று சொன்னிச்சு, நீ இங்கே வந்து தங்கியிருக்கியே, இது யாரோட குகைன்னு உனக்கு தெரியுமா? இது சிங்கராஜாவோட குகை. அந்த சிங்கம் இந்த பக்கம் வரும்போது இங்கே தான் ஓய்வெடுக்கும் அப்படின்னு சொன்னிச்சுங்க. அதுக்கு இந்த மாடு சொன்னிச்சு, ஓ அப்படியா, சிங்கத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி மற்ற விலங்குகளை அங்கிருந்து அனுப்பி வச்சிருச்சு. தன்னோட பலத்து மேலையும் புத்திசாலித்தனம் மேலையும் அதிக நம்பிக்கை வச்சிருந்த மாடு எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் சமாளிச்சிடலான்னு பார்த்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் குகைக்கு வெளியில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த மாடு. அப்போன்னு பார்த்து அந்த சிங்கம் திரும்பி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த மாடு ஒரு நிமிஷம் பயந்தே போயிடுச்சு. அடடா, இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணுச்சு. உடனே அந்த மாடு திரும்பி குகையை பார்த்து, நண்பர்களே, அந்த சிங்கம் வந்துருச்சு, உடனே சமையலுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னுச்சு. இதை கேட்ட சிங்கத்துக்கு திடீர்னு பயம் வந்துருச்சு. உங்க நிறைய மாடுகள் இருக்கோ, இங்க இருந்தா நம்மளை அடிச்சு சமைச்சிருவாங்க போல. சரி, நம்ம பயந்தது யாருக்கும் தெரிய வேணாம், வந்த வழியை பார்த்து திரும்பி போயிடலாம் அப்படின்னு திரும்பி வந்த வழியிலே நடந்து போக ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்த நரி கேட்டுச்சு, சிங்கராஜாவே, என்ன வந்த வழியிலே திரும்பி போறீங்க? அதுக்கு சிங்கன் சொன்னிச்சு, அது ஒண்ணும் இல்ல, என்னோட குகையை மாடுகளுக்கு வாடகைக்காக விட்டுருந்தே, அதை எப்படி வச்சுக்கிறாங்கன்னு வந்து பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னிச்சு. அது எப்படி, சிங்கராஜா தான் யாரையுமே குகைக்குள்ள நுழைய விட மாட்டாரே, அப்ப எப்படி மாட்டை மட்டும் விட்டாரு? சிங்கம் தன் வீட்டிற்கு செல்வதாக கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு விலகி சென்றது. சிங்கத்தின் பயத்தை உணர்ந்து கொண்ட நரி, அந்த மாட்டை எப்படியாச்சும் அடிச்சு தருதிட்டு அந்த குகையை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு தன் மனசுக்குள்ள எண்ணி அந்த மாடு இருந்த குகையை நோக்கி நரி நடக்க ஆரம்பிச்சது. நரி வருவதை பார்த்த மாடு சொன்னிச்சு, நண்பர்களே, நமக்காக சிங்கராஜா விருந்து அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, இப்ப நமக்காக நிறைய விருந்தா அனுப்பியிருக்கார் போல, வாங்க வந்து இந்த நிறைய பிடிச்சு சமைக்கலாம், மதிய சாப்பாடை திருப்தியா சாப்பிடலாம், வாங்க அப்படின்னு சொன்னிச்சு. அதை கேட்ட நரி, அது சிங்கம் நம்மளை ஏமாத்திருச்சா, சிங்கத்தோட சுழ்ச்சியிலேயே நம்ம வந்து சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நரி அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுச்சு. தன்னோட புத்திசாலித்தனத்தினால மாடு தன்னோட உயிரை காப்பாத்திக்கிச்சு. ஒரு காட்டில் ஆந்தை குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தது. ஆந்தைக்கு இரண்டு ஆந்தை குஞ்சுகள் இருந்தன. தன் குஞ்சுகளை பேணி பராமரித்து வளர்த்தது தாய் ஆந்தை. குஞ்சுகள் வளர வளர அம்மாவிடம் பல கேள்விகள் கேட்க ஆரம்பித்தன. ஒரு நாள் ஆந்தை குஞ்சுகளில் ஒன்று கேட்டது, அம்மா,
எல்லாரும் பகலில் தான் சுறுசுறுப்பாக உலாவி கொண்டிருக்கின்றனர். நாம் மட்டும் பகலில் தூங்கிவிட்டு இரவில் இறை தேடுகிறோம். நாம் சென்று இறை தேடும் வேளையில் ஊரே உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஏமா இப்படி என்றது. அதற்கு அந்த அம்மா அந்தை கூறியது, நமக்கு பகலில் கண் தெரியாது, இரவில் தான் கண் தெரியும். அதனால்தான் நாம் பகலெல்லாம் தூங்கிவிட்டு இரவில் சென்று இறை தேடுகிறோம் என்றது அந்த தாய் ஆந்தை. அதற்கு ஆந்தை குஞ்சு கூறியது, ஏமா கடவுள் நம்மை மட்டும் இப்படி படைத்து விட்டார். அதற்கு தாய் ஆந்தை கூறியது, கடவுள் நம்மை எல்லாம் ஒரே மாதிரி தான் படைத்தார். முன்னொரு காலத்தில் நம்முடைய முன்னோர்களில் ஒருவர் செய்த தவறை தான் நாம் இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றது. அப்படி என்னதான் தவறு செய்தார் அம்மா என்று குஞ்சுகள் கேட்டன. அந்த தாய் ஆந்தை ஒரு கதையை கூற ஆரம்பித்தது. ஒரு முறை நம் முன்னோர்களில் ஒருவர் காகம் ஒன்றிடம் மிகவும் நட்பாக இருந்தார். ஒரு நாள் அந்த காகத்திற்கு உடல்நிலை மிகவும் சரியில்லை. எனவே அதை அழைத்து கொண்டு காட்டில் டாக்டராக இருந்த குயில் டாக்டரிடம் சென்றனர். வாருங்கள், யாருக்கு உடம்பில் பிரச்சனை? என் நண்பன் காகத்திற்கு தான் டாக்டர். அவன் ஒழுங்காக சாப்பிட்டு 3 நாட்கள் ஆகிறது டாக்டர். என்ன பிரச்சனைன்னு பாருங்க. ஓ அப்படியா, சரி 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 பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குயில் டாக்டரோ நன்றாக வைத்தியம் பார்த்து காக்காவை குணமாக்கிவிட்டது. அதன் பிறகு டாக்டருக்கு பீஸ் கொடுக்கணும் இல்லையா? ஆனால் இவர்கள் இருவரும் கொடுக்கவில்லை. எனவே குயில் டாக்டர், காகம் இப்பொழுது பூரண குணமடைந்து விட்டது, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கூலியாக கொடுங்கள் என்று குயில் கூறியது. இவர்கள் இருவரும் எங்களிடம் பணம் இல்லை என்று சொல்லிவிட்டு ஓடி வந்து விட்டனர். அதன் பிறகு இவர்கள் இருவரையும் பார்க்கும் பொழுதெல்லாம் பணம் கேட்க ஆரம்பித்தது குயில் டாக்டர். அட ஆந்தையாரே, எங்கே போகிறீர்கள்? என்னுடைய பணத்தை கொடுத்து விட்டு போங்கள். என்னடா இவனோட பெரிய தொல்லையா போச்சு அப்படின்னு நினைச்ச நம்முடைய பாட்டரான ஆந்தையார், பகலில் தலை காட்டுவதே இல்லை, இரவில் மட்டுமே வெளியே வருவதும் இரையை பிடித்து தின்பதுமாக இருந்தார். பகல் முழுவதும் மரப்பொந்துகளில் படுத்து நன்கு தூங்குவது, இரவில் எழுந்து வெளியே செல்வது, இப்படியே இருந்ததால் ஆந்தையாரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அதனால் ஆத்திரமடைந்த குயில் டாக்டர் காக்காவை பிடித்து, உனக்காக தானே வைத்தியம் பார்த்தேன், என்னுடைய பணத்தை ஒழுங்காக கொடுத்து விடு, இல்லை என்றால் உன்னை என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியாது. அப்படி சொல்லிவிட்டு பயங்கரமாக திட்டி அனுப்பியது. ஆமாமா பாவம் அந்த குயில் டாக்டர், அந்த காக்காயாவது ஏதாச்சும் வேலை செஞ்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பீஸ கொடுத்துருக்கலாம்ல. ஆமா, ஆனா அப்படி கொடுக்கவே இல்லை. இதனால ரொம்ப கோபமான குயில் டாக்டர், இனிமேல் எங்கள் இனத்தார் இடும் முட்டையிலே எல்லாம் உன் இனத்தார் தான் காவல் காக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டது. அன்றிலிருந்து குயில் இனத்தார் அனைவரும் இடும் முட்டைகளை காக்கை கூட்டில் தான் இடுவார்கள். அது குயிலின் முட்டை என்று தெரியாமலே காக்கை இனம் வளர்த்து கொண்டு வருகிறது. நம்முடைய இனத்தார் பகலில் தூங்கி தூங்கியே நமக்கு பகலில் கண் தெரியாமல் போய்விட்டது. இதுதான் இந்த கதை என்றது தாய் ஆந்தை. அம்மா, பிறரை ஏமாற்றுவதால் ஏற்படும் கஷ்டம் காலம் காலமாக பின்தொடர்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இனிமேல் நாங்கள் ஒரு காலம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே மாட்டோம் என்றனர்.
செல்லமாக தன் குஞ்சுகளை அணைத்து முத்தமிட்டது தாயாந்தை. இக்கதையினால் அறியப்படுவது என்னவென்றால், ஒருவர் செய்யும் சிறு தவறு அவரின் பரம்பரையையே பாதிக்கிறது. ஒரு காட்டு பக்கத்துல இருக்க ஒரு குட்டையில நிறைய தவளைகள் வாழ்ந்துகிட்டு வந்துச்சுங்க. அந்த குட்டை பக்கம் எந்த மிருகங்களும் அவ்வளவா வராது. அதனால மற்ற மிருகங்கள் இருக்கிறதே அந்த தவளைகளுக்கு தெரியாது. அந்த தவளைகள்ல ஒரு தவளை மட்டும் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அந்த தவளை எப்பவும் தன்னை ரொம்ப பலசாலின்னு காமிச்சுக்க விரும்பும். பக்கத்துல ஏதாவது தட்டாம்பூச்சி வந்தா கூட தன்னோட வாயை திறந்து சத்தமா கத்த ஆரம்பிக்கும். அதனால எந்த பூச்சிகளையும் தன் குட்டை கிட்ட நெருங்க விடாம சத்தம் போட்டே விரட்டி அடிச்சிடும். இந்த தவளை இருக்கனால அந்த பக்கம் எந்த பூச்சிகளும் வராது. ஒரு நாள் அந்த குட்டை பக்கம் ஒரு மாடு வந்துச்சு. உடனே அங்க இருந்த தட்டாம்பூச்சிகள் எல்லாம் அந்த தவளை கிட்ட வந்து சொல்லிச்சுங்க, இங்க பாத்தியா, உன்னை விட பெரிய மிருகம் ஒண்ணு வந்திருக்கு. எங்க கிட்ட மட்டும் பலசாலி மாதிரி கத்தி விரட்டுறியே, உன்னோட பலத்தை அந்த மாடு கிட்ட காட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிச்சுங்க. உடனே கோபமான அந்த தவளை அந்த மாடுக்கு முன்னாடி போய் நின்னுச்சு. அந்த மாடு இந்த சின்ன தவளைய ஒரு பொருட்டாவே எண்ணல. அது அது பாட்டுக்கு புல்ல மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த தவளை எப்பவும் போல தன் மூச்சை இழுத்து உள்வாங்கி வாயை திறந்து சத்தமா கத்த ஆரம்பிச்சிச்சு. அந்த சத்தத்தை எருது கண்டுக்கவே இல்லை. அத பார்த்த தவளை திரும்பவும் தன் வாயை நல்லா திறந்து மூச்சை நல்லா இழுத்து இன்னும் சத்தமா கத்த ஆரம்பிச்சிச்சு. அந்த தவளையால ரொம்ப நேரம் மூச்சை இழுத்து பிடிச்சு கத்த முடியல. அதோட வலிமைய அது இழந்துருச்சு. உடனே அந்த தவளை மயக்கம் போட்டு அந்த இடத்துலயே பொத்துன்னு விழுந்துருச்சு. தான் என்கிற அகங்காரத்தோட இருந்ததால அந்த தவளை தன்னோட உயிரை விட்டுருச்சு. காட்டு பகுதியில் கழுதை ஒன்று புல் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த கழுதையை கவனித்த ஓநாய் ஒன்று அதனை வேட்டையாடி தின்னும் நோக்கத்துடன் அதன் அருகில் வந்தது. தனக்கு அருகில் ஒரு பேராபத்து வருவதை பார்த்து பயந்தது அந்த கழுதை. அடடா, இவன்கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? இவனை எதிர்த்து சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமாச்சே. ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி தான் இவன்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும். ஓநாய் தன்னை தாக்க வரும் நேரத்தில் சற்று விலகி நின்று, ஓநாயாரே, நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். உங்களோட பலத்துக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை, இருந்தாலும் நான் சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு எப்படி இருந்தாலும் நான் இன்னைக்கு உங்களுக்கு இரையாக போறது உறுதியாயிடுச்சு. இதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. நானும் உங்களுக்கு இரையாக தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னால நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க என வேண்டி கேட்டுக்கொண்டது அந்த கழுதை. நீ என்ன சொல்ல விரும்புற? சீக்கிரம் சொல்லு, எனக்கு ரொம்ப பசிக்குது. வேகமா சொல்லு, டைம் வேஸ்ட் பண்ணாத. என உருமியது ஓநாய். ஓநாயாரே, என் காலில் ஒரு பெரிய முள்ளு குத்திருச்சு. நானும் அந்த முள்ளை எடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், எடுக்கவே முடியல. என் காலில் இருக்கிற அந்த முள்ளோட நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னா அந்த முள்ளு உங்களோட தொண்டையை கிழிச்சு உங்களுக்கு ரொம்ப வேதனையை ஏற்படுத்தும்.
அதுவே அது ஒரு விஷமுள்ளாக இருந்துச்சுன்னா உங்கள் உயிரை கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு என் காலில் இருக்க முள்ளை தயவு செஞ்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னை அடித்து சாப்பிட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நானே என்னை உங்களுக்கு உணவாக தரேன் அப்படின்னு கழுதை சொன்னிச்சு. சரி, நானே முள்ளை எடுக்கிறேன். எந்த காலு? இந்த காலா அந்த காலா? திருப்பி உன் காலை காட்டு. கழுதையும் தன் பின்னங்கால்களை திருப்பி காட்டியது. இடக்கால இருக்கு பாருங்க. ஓனாயும் முள் இருக்கிறதா என ஆராய்ச்சி செய்தது. என் கண்ணுக்கு எந்த முள்ளும் தெரியலையே. நல்லா உத்து பாருங்க, அப்பதான் தெரியும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கழுதை பின்னங்கால்களால் ஓனாயை பலமாக உதைத்து தள்ளியது. கழுதையின் உதையினால் பலமாக அடிபட்ட ஓனாய் கீழே விழுந்தது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கழுதை வேகமாக ஓடி தப்பித்தது. ஆபத்து நேரத்தில் புத்திசாலித்தனமே நமக்கு கை கொடுக்கும்